தனுஷ் இயக்கத்துல ராஜ்கிரண் பிரசன்னா சாயா சிங் நடிப்புல உருவாகி வரும் பவர் பாண்டி படத்தோட பாடல்கள் சமீபத்துல வெளியாச்சு. அதை தொடர்ந்து அந்த படத்தோட பிரஸ் மீட்டும் ட்ரெய்லர் ரிலீஸும் நடந்திருக்கு. படத்தோட பெயர் பவர் பாண்டி, ஆனா வரி சலுகை காரணமாக பாப்பாண்டி அப்படின்ற டைட்டலோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. தனுஷ், ராஜ்கிரண், பிரசன்னா, சாயா சிங், டிடி, ரோபோ சங்கர், சென்ராயன், ரேவதி உள்ளிட்ட பலரும் இந்த விழாவில் கலந்துகிட்டாங்க. அந்த விழாவின் போது ராஜ்கிரண் பேசினது என்னன்னா, இயக்குனர் கஸ்தூரி ராஜா 27 வருஷங்களுக்கு முன்னால என் ராசாவின் மனசிலே படத்து மூலமா என்ன கதாநாயகனா அறிமுகப்படுத்தினாரு. இப்போ அவரோட மகன் அதாவது என்னுடைய மருமகன் தனுஷ் என்னை மீண்டும் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தியிருக்காரு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, ஹாலிவுட் என பல பரிமாணங்களில் வெற்றி அடைந்திருக்கும் தனுஷ் இழக்கும் முதல் படத்துல ரஜினி சார் கிட்ட கேட்டாலும் நடிக்க வந்திருப்பாரு, ஆனா நான் ராஜ்கிரணை ஹீரோவாக வைத்துத்தான் படம் எடுப்பேன் என தனுஷ் ஒரு முடிவில் இருந்திருக்காரு. இந்த முடிவு அவரோட தன்னம்பிக்கையை தான் வெளிப்படுத்துது. அது மட்டும் இல்லாம என்னோட மருமகன் தனுஷ் கதையை விளக்கிய விதத்துல என்ன அறியாமலே அவர் மீது எனக்கு ஈர்ப்பு வந்துவிட்டது என நடிகர் ராஜ்கிரண் தனுஷை பற்றி பெருமையாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு புதுசான ராஜ்கிரணை உருவாக்கி இருக்கிறார் இயக்குனர் தனுஷ். பிறகு தனுஷ் இந்த படத்தை பத்தி பேசும்போது, இந்த படத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான் ராஜ்கிரண் சார். அவரோட சிரிப்பும் அரவணைப்பும் அன்பும் தான் இந்த படத்தை முழுமை அடைய வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படம் பாசிட்டிவ் வேவோட இருக்க முழுக்க முழுக்க ராஜ்கிரண் சார் தான் காரணம். அவருக்கு நன்றின்னு சொல்ற வார்த்தை கூட ரொம்ப குறைவானதுதான் என தனுஷ் ராஜ்கிரணை பற்றி பெருமையாக பேசியிருக்கிறார். என் ராசாவின் மனசிலே படத்துல ராஜ்கிரண் சார் நடிப்பை பலமுறை நான் வீட்டுல நடிச்சு பார்த்திருக்கேன். அடுத்ததான் என்னுடைய சூப்பர் ஹீரோ மாயாண்டி. எங்க குடும்பத்தோட பயணத்தை மாத்தினது இந்த மாயாண்டி தான். இது எங்க குடும்பத்து மேல வச்சிருக்க பாசமானலாம் தெரியல, ஆனா அவர் ஓகே சொல்லிட்டு தான் கதையே கேட்டாரு. அப்புறம் இந்த பவர் பாண்டி கதையை எழுதி 1.5 வருஷத்துக்கு மேல ஆகிடுச்சு. அவர் நடிச்சதாலதான் படமே முழுமை அடைஞ்சிருக்கு. இந்த படத்துல இருக்கிற பாசிட்டிவ ரசிகர்கள் முழுக்க முழுக்க உணர்வாங்க என இறைவனுக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை முடிவடைய செய்தார் தனுஷ். Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us. We'll be right back.